கம் பேக். ஸோ இந்த வேலை நம்ம வந்து கார் வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டீரியரை க்ளீன் பண்ணுவோம். ஸோ இன்டீரியர் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வெளில வர. இன்டீரியர் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் வந்து அகைன் வெளில போடும். ஸோ அகைன் அது அதுக்காகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா சீட். ஸோ அது வந்து இது போடாத சீட், இது போட்டிருக்க சீட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதுக்கு கீழே இந்த மாதிரி நிறைய அழுக்கு ஸ்டோர் ஆகும், கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். ஸோ இது ரொம்ப ஒரு 1 மந்த் 2 மந்த் கிட்ட விட்டிங்கன்னா இது அப்படியே செட் ஆயிரும். ஸோ இது செட் ஆக விடக்கூடாது. ஸோ எப்பப்பெல்லாம் அவுட்டில் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்பப்போல்லாம் உள்ளே இந்த பாட்டம் க்ளீன் பண்ணுற மாதிரி, மேட்ஸை க்ளீன் பண்ணுற மாதிரி சீட்ஸையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதுக்கு தனியாக சொல்யூஷன்ஸ் இருக்குது. டேஷ்போர்ட் க்ளீனர் தனியாக இருக்குது, சீட் க்ளீனர் தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கு ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட் ஹீரோ துணி வச்சு வைப் பண்ணிட்டாலே எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க. ஆக்சுவலி என்ன வர காற்றுல வரதே அவ்வளோ அழுக்கு. தனியாக க்ளீனர் வாங்கினா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் பார்க்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் வாட்டர் என்ன இந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த பாலிஷர் மாதிரி யூஸ் பண்ணுவோம் சீட்டுக்கு. ஸோ அது யூஸ் பண்ணால் நல்ல மேட் பிளாக் ஆகுது. இந்த துணியை வச்சு நீங்கள் இங்கே டேஷ்போர்டை க்ளீன் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் நிறையா வந்து அந்த மண்ணோட பார்ட்டிஷன்ஸ் நிறைய ஒட்டியிருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச் போட்டுரும். ஸோ அதை பண்ண வேணாம், நீங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த மேட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், கீழே வந்து ஃப்ளோர் மேட் நம்ம போட்டிருக்கோம், வெளில அவுட் தேர்ட் பார்ட்டியில் போட்டிருக்கோம். ஸோ அது போட்டது இல்லாமல் இந்த மேட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மேட் வந்து பார்க்க உங்களுக்கு மண் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆக்சுவலி இது அதிகமாக தான் இருக்குது. இது கட்டினிங்கன்னா இன்னும் அதிகமாக வரும் தெரிந்தா. ஸோ இதுக்கு நீங்கள் வேக்கம் யூஸ் பண்ணிக்கலாம், வேக்கம் க்ளீனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேக்கம் க்ளீனர் யூஸ் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் இதுக்கு ப்ரெஷஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் தட்டினாலே வந்துடும். இல்லை நீங்கள் செவத்து நல்லா தட்டினீங்கனாலே இது வந்துடும். ஸோ மேட்ஸ்லாம் எடுத்த அப்புறம் இதை அகைன் வாஷ் பண்ணுறேன். கீழே ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது, இதை கூட்டி எடுக்கணும். கூட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஈர துணியில் தொட்டு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ மண்ணை கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வேணும் கண்டிப்பாக. ஸோ ப்ரெஷ்ஷு ஜஸ்ட் ஒரு பேப்பர், நல்லா ஒரு திக்கான பேப்பர் இருந்தால் போதும். மேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி எடுக்கிறது, இதே நீங்கள் மேட் போடலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நாலு சைடு மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுத்துட்டிங்கன்னா இது ஈஸி பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் துணி வச்சு திரும்பவும் ஒருத்தர் துணி வச்சு தொடச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க டஸ்ட்லாம் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே போட்டால் தான் இன்டீரியர் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளிலவே எக்ஸ்டீரியர் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு டைம் க்ளீன் பண்ண உடனே தண்ணியில் திரும்ப ரிமூவ் பண்ணிடணும். ஒரு குச்சி எடுத்துட்டு தட்டினாலே ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த க்ளவுஸ் வந்து நான் 4 டயருக்கு ப்ளஸ் இந்த கிளாடிங் இல்லையா பிளாஸ்டிக்லாம் எங்கெங்கே வருமோ அங்கே மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். முக்கியமாக உங்ககிட்ட கிளாத்தை சுட்டணும், அதுதான் மெயின். வெளில எக்ஸ்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஸ்டீலு கண்ணாடி இதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். கார் வாஷ் பண்ணி முடிச்சப்பறம் எக்ஸ்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் யூஸ் பண்ணுவேன். அண்ட் கீழே கிளாடிங்க்கு தனி கிளாத். ஸோ ஒன்றுத்துக்கும் நான் தனித்தனி கிளாத் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் ஸ்க்ராச்சஸும் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் விட்டுக்கணும். அண்ட் வாட்டர் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஹை ஃபோம்க்கானது, ஃபோம் வாஷை தனியாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அது நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நான் ஒரு பக்கெட்டில் ஒரு 3 மூடி விட்டுப்பேன். ஸோ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண முடியாதான். ஸோ அண்ட் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்ஜின் பேல நம்ம விண்ட்ஷீல்டில் வாட்டர் போகணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் ஒரு 1 லிட்டர் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த விண்ட்ஷீல்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் தனியாக இருக்குது. ஆக்சுவலி இது நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணலாம், பட் விண்ட்ஷீல்டில் ஸ்க்ராச்சஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி விண்ட்ஷீல்டு க்ளீனருக்கு பேக்கெட்ஸ் டேப்லெட்ஸ் வரும். இந்த டேப்லெட் எடுத்துக்குள்ளே போட்டிங்கன்னா முடிஞ்ச நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டேப்லெட் எடுத்து ஒரு 4 லிட்டரில் கலக்க சொல்லுவாங்க, நான் 1 லிட்டர் தான் கலக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ. நான் யூஸ் பண்ணது ஜஸ்ட் நார்மல் தெல் தான், ப்ரெஷர்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஜென்டிலாக வந்து தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்காங்க. முக்கியமாக இந்த கேப்லாம் தண்ணியை வந்து அடி ஃபில் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியில் ஊறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் க்ளீன் பண்ணுறப்போ அந்த மண்ணெலாம் ஈஸியாக வந்துடும்.
ஜஸ்ட் ஜென்டிலாக வாட்டர் மட்டும் விட்டுருக்கோம். இந்த மாதிரி டயர் ஏரியாவில் உள்ள அந்த கேபினெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுருக்கேன். ஸோ அதனால் ஊறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஷாம்பு மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அதை முடிஞ்சளவுக்கு சிமெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ கிட்ட கீழே பார்த்து மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி சிமெண்ட் ஏரியாவில் வச்சு. இப்போது கார் ஷாம்பு தான் மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து டெட்ரா க்ளீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து. இன்னொன்று, இதை வந்து ஜஸ்ட் அப்படியே பக்கெட்டில் விடாமல் ப்ரெஷர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபோம் உங்களுக்கு இங்கே வரும். ரோஸ் ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ ஷாம்பு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபோம் மட்டுமே தெரியுதா? எஸ் ஸோ நான் எக்ஸ்டீரியர் க்ளீன் பண்ணுறது தனியாக ஒன்று வச்சுருக்கோம். எல்லாமே செட்டாக தான் வாங்கினேன். ஒரு லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலி வாங்கி ஒரு 7 மந்த்ஸில் இந்த தான் க்ளியர் ஆகிடுச்சு. பட் ஓகே, ஸ்டில் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்டீரியரில் மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் பண்ணுங்கள். நான் கிளாடிங்கும் அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது எக்ஸ்ட்ரா அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பண்ணலாம். மற்றபடி ஜென்டிலாக நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், ஏன்னா அழுக்கு இல்லை. ஓகேவா? அந்தரத்துலையும் கலப்படும் போக மாட்டேன். கொஞ்சம் அழுக்கு இருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் இதை நீங்கள் கேப் பண்ண மாட்டீங்க. அந்த டோருக்கும் உள்ள இருக்க அந்த கேப் எல்லாம் அங்கேயும் அழுக்கு நிறையா இருக்கும். க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கான தனியான கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாடிங், பிளாஸ்டிக் கிளாடிங் ப்ளஸ் இந்த டயர் ஏரியா, இது மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தனி கிளாத் ஆளுன்னு சொன்ன மாதிரி இதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வராது. இதுக்கப்புறம் நான் வந்து மேலே கை வைக்கக்கூடாது. ஃபுல்லாகவே பாட்டம் ஏரியா அண்ட் அண்டர் பாடி ஏரியா இங்கே மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஓவரால் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். மோஸ்ட்லி நீங்கள் இதை வாங்குறத விட இதை மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டமான. அதை பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இந்த அலையெல்லாம் மோஸ்ட்லி சீக்கிரமே அழுக்காயிரும் உலையில் விட்டிங்கன்னா. அது மழை காலத்துலாம் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒயிட் கலர் அலையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கிறதால உங்களுக்கு கையை உள்ள ஈஸியாக நீங்கள் விடலாம். ஆனால் உலை நிறையா வரும். டயர் முடிஞ்சு, அடுத்து நம்ம மூணு டயர் இருக்கா. அதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் அதோட அண்டர் பாட்டம் ஏரியா மண்ணு பாருங்க, இது ஃபுல்லாகவே மண்ணு தான். கொஞ்சம் ரெண்டு டைம் க்ளீன் பண்ண மாதிரி 4 டைம் க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டெப். மேலே ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் 4 டயர்லேயும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம வாட்டரை வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணால் போதும். ஃபுல் க்ளீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வைப் பண்ணுற வேலை, துடைக்க வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போவே உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு போகுது பார்க்கலாம். தொடச்ச வேலைக்கு வந்துச்சு. எக்ஸ்டீரியர், இன்டீரியர், இன்ஜின் பே இதை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் காரை பொறுமையாக ஒரு ஆள் மட்டும் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவர் கண்டிப்பாக ஆகும். நீட்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா 1 ஹவர் சைட் ஆகும். சும்மா ஏனதான் பண்ணிங்கன்னா 1/2 ஹவர்ல கூட. நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ டைம் பண்ணுறப்போ. ஒவ்வொருத்தவங்க இன்னும் சில பேர் நல்லாவும் பண்ணலாம், இன்னும் சீக்கிரமாகவும் சூப்பராகவும் பண்ணலாம். பட் நான் பண்ணிகிட்ருக்கேன் மட்டும் தான் உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துணி துடைக்கிறதும் இது இப்படி துடையக்கூடாது. எதுவுமே நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் தான் பண்ணணும். சர்க்கிள் ஷேப்பில் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கிட்டிட்டாக வரதும் இருக்காது. ஸ்க்ராச்சஸும் ப்ரிவென்ட் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் சர்க்கிளாக பண்ண முடியாது. பண்ணிப்போம். அண்டு இதுவுமே நான் வந்து இந்த இடத்துல எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியா கிளாஸஸ் சரியாக மட்டும் பண்ணுவோம்.
நல்லா டபுள் சைடட் வெயிட்டான கிளாத் வச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் கிளாத்லேயே ஃபுல்லாக பண்ணிடலாம். இதுவே நான் அந்த சின்ன கிளாத் சொன்னேன் இல்லையா எல்லோ கலரில், இதெல்லாம் ஒரு விண்டோவுக்கு தான் தாங்கும், கெப்பாசிட்டி கம்மி. இது நான் வெளிஷீல்டுக்காக கிளாஸ் கனெக்ட் பண்ணது. ஸோ இதை நீங்கள் வந்து கவர் பண்ணி தான் வச்சுருக்கணும், இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு தான் வச்சுருக்கணும், ஏன்னா இதை எப்பயும் தண்ணி லிக்விட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ இதில் நான் தண்ணி ஆட் பண்ணால் காலையில் லிக்விட் இருக்காது, அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். ஸோ இது இந்த விண்ட்ஷீல்ட் கிளாஸ்க்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணுறப்போ ஸ்க்ராச்சஸும் சரி கொஞ்சம் க்ளீனாக இருக்குது பார்க்க. ரிசல்ட் மற்ற துணியில் பண்ணுறதோட மைக்ரோஃபைபரில் பண்ணுறதோட இது நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி டிரைவர்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அதை மைக்ரோஃபைபரில் பண்ணுறேன், இதை வந்து இதில் பண்ணுறேன் ஹாஃப். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதை தெரியுதான்னு பாருங்கள். செகண்ட் ஹாஃப் வந்து மைக்ரோஃபைபரில் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அது வந்து கொஞ்சம் நீட்டாக உங்களுக்கு உறிஞ்சிரும். இது வந்து தண்ணி அவ்வளோ சீக்கிரம் உறிஞ்சாலும் அப்படி உறிஞ்சாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி திருதிட்டே தெரியும். இந்த கிளாத் நீங்கள் உங்கள் லோக்கல் மெக்கானிக் ஷாப்லேயே கேட்டு வாங்கிக்கலாம், ஒரு 300 தான் வரும். ப்ளஸ் இதை தண்ணி இருந்த மாதிரி தெரியல இல்லையா, தண்ணி 100% வாட்டர் கனெக்ட் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுட்டு திரும்பவும் இதை இந்த கிளாத்துலேயே வச்சுக்கணும், இந்த பாக்ஸ்லேயே வச்சுக்கணும். ஸோ ஏர் உள்ளே போகாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும், துடைக்கவும் நீங்கள். ஸோ இப்போ ஓவரால் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இன்ஜின் பே எல்லாம் பண்ணிட்டோம், ஒன்று மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்க. விண்ட்ஷீல்டுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ண வச்சுக்கணும் இல்லையா. ஸோ இவ்வளோ ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்து சில பேர் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு விண்ட்ஷீல்டோட இந்த கிளாரிட்டி கொஞ்சம் பளிச்சுனே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் 20 டேப்லெட் வாங்கினேன், 2 டேப்லெட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இன்னையோட சேர்த்து. 7 15 ஆச்சு நான் இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. தனியாக பண்ணிங்கன்னா ரொம்பவே கஷ்டம், பட் நீங்கள் வாங்கி நிறுத்துறதை விட அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க் தான். இந்த மாதிரி எலி தொலையிலேருந்து ஓவரால் க்ளீன் பண்ணி தூ பிடிக்காமல் கார் வேறு எந்த இஷ்யூ வராமல் ஃபால்ட் வராமல் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கிட்ட பைசா இருந்தாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் தான் பண்ண முடியும். சில பேர் கார் ஷெட்டில் ஊற்று கூட பண்ணுவீங்க. ஸோ பைசா இருக்கவங்க பண்ணலாம், பட் உங்கள் காரை நீங்களே க்ளீன் பண்ணி அதை நீங்களே யூஸ் பண்ணுறப்போ இன்னுமே ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட், லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க காசில் வந்து நிறைய பேர் லாங் லைஃப் யூஸ் பண்ணல, ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சேல் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு மேலேயும் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நான் எப்படி உங்களோட காரை க்ளீன் பண்ணுறேன், தனியாக தான் எப்பயுமே க்ளீன் பண்ணுவேன். ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், எந்த ஆர்டரில் க்ளீன் பண்ணுவேன், என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி சில பேருக்கு இது யூஸ் பண்ணுவேன். பேசிக் லெவலில் இருக்கவங்க, ஒரு ஃபஸ்ட் கார் வாங்குறவங்க, எந்தெந்த ஐடியாவும் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.